நண்பர்களுக்கு வணக்கம். எடை கல்லே இல்லாமல் எடை போடக்கூடிய ஒரு அற்புதமான தராசை வந்து தமிழர்கள் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தராசை பற்றி நம்மளில் 99% பேருக்கு தெரியாது. அந்த தராசு தான் தூக்கு தராசு அப்படிங்கிற அந்த தராசு. இந்த தராசில் எடைக்கல்லும் கிடையாது, அதே மாதிரி ஒரு பகுதியே கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இந்த பகுதியில் தான் தேவையான பொருட்களை வச்சு எடை போட முடியும். அப்படி இருந்தும் கூட இந்த தராசை வந்து எப்படி வெற்றிகரமாக தமிழர்கள் பயன்படுத்துகிறாங்க, இதன் மூலமாக வந்து எப்படி பொருட்களை எடை போட்டு வாங்கினாங்கன்றத வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதல்ல தூக்கு தராசோட அமைப்பை பார்ப்போம். நேராக வந்து ஒரு களி இருக்கும். இது பொதுவாக வந்து ரொம்ப கடினமான மரத்தில், அதாவது கருங்காலி மரத்தில் தான் செய்வாங்க. இந்த களி வந்து இதோட முக்கியமான அங்கம். இந்த களி இல்லாமல் இந்த இடத்துல கயிறுகள் கொடுத்துருப்பாங்க. இந்த கயிறுகள் மூலமாக தான் நம்ம வந்து இந்த தராசு தட்டை அதில் இணைக்க முடியும். இந்த தராசு தட்டு பார்த்திங்க அப்படின்னா தகரத்தினாலான தட்டாக இருக்குது. இது இல்லாமல் துணியாலான தட்டு அல்லது மரத்தாலான தட்டை பயன்படுத்துவாங்க. ஆனால் ரொம்ப எடை குறைவான தட்டை தான் பயன்படுத்தணும். இதில் ரொம்ப எடை அதிகமான தட்டை பயன்படுத்தணும்னா இந்த தட்டோட எடையை வந்து கழிச்சிட்டு கணக்கு போடுற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த தட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எடை குறைவானது அப்படிங்கிறதுனால இந்த தட்டு ரொம்ப சரியான தட்டாக இருக்குது. இந்த களி, இந்த தட்டு, இது போக மிக முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நூல். இந்த நூலை வச்சு தான் நம்ம எடையை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்க ஸ்கேல்லெல்லாம் கோடுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த களியிலையும் சின்ன சின்ன சின்னதாக நிறைய கோடுகள் இருக்குது. மொத்தம் 22 கோடுகள் வந்து இந்த களியில் இருக்குது. இந்த கோடுகளை வச்சு தான் நம்ம எடையை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இந்த தட்டில் நம்ம ஏதாவது ஒரு எடையை வைக்கிறப்போ இந்த கோலில் இருக்கக்கூடிய சமநிலைங்கிறது தவறும். அப்போது சமநிலையை கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இந்த கயிறை வந்து நகர்த்துவோம். அப்படி நகர்த்துறப்போ எந்த இடத்துல போய் இந்த கயிறு நிற்குதோ அங்கே என்ன கோடு இருக்குதுன்னு பார்த்து அந்த கோடை அடிப்படையாக வச்சு இந்த களி சொல்லக்கூடிய எடை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதன் முதல்ல நான் இந்த களியை பார்த்தப்போ இது வந்து ஏதோ ஒரு குத்து மதிப்பாக எடை சொல்லக்கூடிய ஒரு தராசாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இதில் இருக்கக்கூடிய எடைகள் சரியாக இருக்கா அப்படின்னு பார்ப்போன்னு நான் வந்து இந்த தராசை வாங்கி இதை வச்சு நான் பரிசோதனை பண்ணுறப்போ எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கக்கூடிய முடிவுகள் வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது. ஏன்னா இதில் மூணாவது கோட்டில் வைக்கிறப்ப தான் இது வந்து சமநிலைக்கே வருது. முதல் அதிசயம். ரெண்டாவது அதிசயம் என்னென்னா, நாலாவது கோட்டில் வைக்கிறப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 17.5 கிராம் வெயிட் மட்டும்தான் வைக்க முடியும். சரி, ஐந்தாவது கோட்டில் வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 கிராம் வெயிட் வைக்கலாம். ஆறாவது கோட்டில் வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 கிராம் எடை வைக்கலாம். இந்த மாதிரி வந்து எடைகள் வந்து ஒரு 35 கிராம், 70 கிராம், 145 கிராம் அந்த மாதிரி ரொம்ப குழப்படியான எடைகளாக இருந்தது. இந்த எடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி இருக்கிறப்ப தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. 1956 ஆண்டுலேருந்து தான் இந்தியாவில் கிராமம் வச்சு நம்ம எடை போடுறோம். அதாவது கிலோகிராம், கிராம் அப்படிங்கிற எடையெல்லாம் வந்து 1956 இந்திய பாராளுமன்றம் ஒத்துக்கிட்ட பின்னாடி தான் நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி எடை போட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழர்கள் அதுக்கு முன்னாடி பழம், வீசை அப்படிங்கிற முறையில் தான் வந்து எடை போட்டிருக்காங்க. ஒரு பழம் அப்படிங்கிறது சரியாக 35 கிராம், ஒரு வீசை அப்படிங்கிறது 40 பழங்கள் சேர்ந்தது ஒரு வீசை. இப்படி தான் வந்து அவங்க அடிப்படையாக கணக்கு போட்டாங்க. அப்போது அந்த பழம் வீசைங்கிற முறையில் நம்ம கணக்கு போட்டோம்னா அந்த தராசினுடைய அமைப்பு என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன். அதனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த எடைக்கற்கள் என்னென்னு பார்த்து அந்த எடைக்கற்களெல்லாம் நான் சேகரிக்க ஆரம்பித்தேன். அப்படி எனக்கு கிடைச்ச எடைக்கற்களை வச்சு எடை போடுறப்ப தான் இந்த தராசுங்கிறது ரொம்ப துல்லியமான தராசுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 22 கோடுகளும் சொல்லக்கூடிய எடைகள் என்னென்னங்கிறதையும் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதை நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதில் வந்து இதில் பேர்னு போட்டிருக்கு இல்லைங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழில் தான் போட்டிருக்கோம், 2 பே அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா 2 பழம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 2 பழம் எடைகள், இது வந்து அரைப்பழம் எடைகள், இது 1 பழம் எடைகள், இது 2 பழம் எடைகள், இது 4 பழம் எடைகள், இது 5 பழம் எடைகள், இது வந்து காவீசம், இது அரைவீசம், இது 1 வீசம். இது வந்து 1933 ஆண்டை சேர்ந்த எடைகள். இது எல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்க எடைகள் தான். இது பார்த்திங்கன்னா வந்து 1/2 வீன் போட்டிருக்கோம். அப்படின்னா வந்து அரைவீசம் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 வீசம் ஒன்று போட்டு வி அப்படின்னு போட்டிருக்கும். இது வந்து 1933 சேர்ந்த ஒரு எடைக்கல். இந்த எடைக்கல்களோட எடை சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, உதாரணமாக 2 பழம்ங்கிற எடைக்கலை நான் வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 70 கிராம் அப்படின்னு அது எடை காட்டுது. அதே மாதிரி 4 பழம்னு காமிக்கிறேன், அப்போ அது வந்து 2 மடங்கு எடை இருக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேசாக தேஞ்சு போனதுனால 138.92 கிராம், அதாவது நெருக்கி வந்து 840 கிராம் எடை காமிக்குது. இப்போ அடுத்து பார்க்க போகிறது 5 பழம் எடைக்கல். இது வந்து 175 கிராம் காமிக்கணும், ஆனால் அது வந்து 174.58 கிராம் காமிக்குது. லேசாக தேய்மானமாயிருக்கு. இதெல்லாமே ரொம்ப பழைய எடைக்கல்ங்கிறதுனால இப்போ பயன்படுத்தாததுனால லேசான தேய்மானங்கள் மற்றும் எடை வித்தியாசங்கள்லாம் இருக்குது.
இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் இது 200 கிராம் வரைக்கும் தான் எடை பார்க்க முடியும், அதனால் உங்களுக்கு மற்றது காமிக்கல. இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்படலை, ஏன்னா வந்து ரெண்டு பழத்துக்கு மேலே தான் வந்து இந்த தராசே பயன்படுத்துவாங்க. இது ரெண்டும் வந்து தங்க நகைக்கு பயன்படுத்துகிற எடைக்கற்கள். இது வந்து என்னோடய எடைக்கல் கலெக்ஷனில் நான் வச்சுருக்கேன், என்கிட்ட நிறைய எடைக்கற்கள் இருக்குது தங்க நகையோடது. இப்போ இதெல்லாமே வந்து என்னுடைய தங்க நகைக்கான எடைக்கற்கள் தான். இதிலிருந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ரெண்டு எடைக்கற்களை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து சுமார் அரை பழம் எடை கொண்டது, அது 18 கிராம் இருக்கும். அதனால் அரைப்பழம் கல் வந்து எனக்கு கிடைக்கலங்கிறதுனால, அவங்க பயன்படுத்தலைங்கிறதுனால இதை பயன்படுத்தியிருக்கிறேன். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு பழத்துக்கு நிகரானது, அதாவது 35 கிராம் வேணும் நமக்கு. இது 35 கிராம் சரியாக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த இடைக்கற்களை விட இது ரொம்ப பழசு அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணமாக இந்த கல்லை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1915வது ஆண்டை சேர்ந்த இடைக்கல். இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து 3வது கோட்டில் இருக்குது. 3வது கோட்டில் இருக்கிறப்போ எந்த இடையுமே இல்லாமல் இந்த தராசுங்கிறது சமநிலையில் நிற்குது. அதே சமயம் இதை வந்து நான் 4வது கோட்டுக்கு நகர்த்துறேன் அப்படின்னா இந்த தராசு வந்து சமநிலையை இழக்க ஆரம்பிக்குது, இழந்து இந்த பக்கம் சாய ஆரம்பிக்குது. 4வது கோட்டில் இந்த பக்கம் சாயுதுன்னா என்ன அர்த்தம்னா எடை இல்லை, எடை பத்தலைன்னு அர்த்தம். உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரை பழம் அப்படிங்கிற இந்த எடை, அதாவது வந்து ஒரு 17.5 கிராம் எடை கொண்ட இந்த கல்லை வந்து இது மேலே வைக்கிறேன். வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த தராசு சமநிலைக்கு வருது. அப்போது இந்த 4வது கோட்டில் வந்து வச்சு ஒரு பொருளை அளவிட்டாங்கன்னா அந்த பொருளோட எடை வந்து 17.5 கிராம் அப்படின்னு நம்ம இதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியும். இப்போது 4வது கோட்டில் இருக்கிற இந்த எடையை நான் வந்து 5வது கோட்டுக்கு நகர்த்துறேன். நகர்த்துறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் கம்பு சாயுது. கம்பு சாயுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எடை பத்தலைன்னு அர்த்தம். அப்போ வந்து அரை பழங்கிற எடையை நான் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பழம் அப்படிங்கிற இந்த எடையை நான் வந்து வைக்கிறேன். ஒரு பழம் கல் இது தான், இந்த கல்லை நான் வைக்கிறேன். வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா தராசு வந்து திருப்ப சமநிலைக்கு வருது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5வது கோட்டினுடைய எடை அப்படிங்கிறது 35 கிராம் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். சரி, இப்போ அதுக்கு அடுத்தது 5வது கோட்டிலேருந்து 6வது கோட்டுக்கு இந்த தராசை நான் நகர்த்துறேன். நகர்த்துறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த கொம்பு இந்த பக்கம் சாயுது, அப்படின்னா எடை வந்து பத்தலைன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பழங்கிற இந்த எடைக்களை தூக்கி போட்டுட்டு ரெண்டு பழம் அப்படிங்கிற இந்த எடைக்களை பயன்படுத்துகிறேன். இந்த எடைக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரெண்டு போட்டு ப அப்படின்னு போட்டிருக்கோம். ரெண்டு போட்டு பன்னு போட்டிருக்குன்னா அதுக்கு வந்து ரெண்டு பழம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு பழம் எடையை நான் இங்கே வைக்கிறேன், 70 கிராம் மதிப்புள்ள எடை இது. இப்போ இந்த எடையை வைக்கிறப்போ இந்த கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமநிலைக்கு வருது, இந்த கோல் சமநிலைக்கு வருது. அப்போ இதுலேருந்து ரெண்டு பழம் தான் வந்து இந்த கோட்டுக்கான எடை அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி இந்த முறையில் நம்ம கணக்கு போடுறப்போ இதுலேருந்து நம்ம ஒவ்வொரு கோட்டினுடைய எடையும் தெரிஞ்சிக்க முடியுது. இப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த எடைகளை நான் வந்து ஒரு பட்டியலாக உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த பட்டியலை பாருங்கள். இதுதான் வந்து ஒரு வீசை அப்படிங்கிற எடைக்கல். இந்த ஒரு வீசை எடைக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 கிலோகிராம், அதாவது 1400 கிலோகிராம் எடை கொண்டது. இதுதான் வந்து ஒரு வீசைங்கிற எடைக்கல். இது 40 பழத்துக்கு வந்து இணையானது. இந்த ஒரு வீசை எடைக்கல் வந்து இங்கே எங்கே வரும் அப்படின்னா 19வது கோட்டில் வரும். அப்போ வந்து 19வது கோட்டில் வச்சுட்டு ரொம்ப கனமாக இருக்குது, இப்படி பிடிச்சேன் அப்படின்னா இது வந்து அப்படியே சரியாக நிற்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், கீழே வந்து அந்த எடைக்கல் இருக்குது, 1.4 கிலோகிராம் எடைக்கல். அந்த எடைக்கல்லை வச்சுட்டு இது வச்சோம்னா சரியாக நிற்குது. அப்போ இந்த கோட்டுக்கான எடைங்கிறது வந்து ஒரு வீசம்ங்கிறது. அதே மாதிரி இந்த 22வது கோட்டில் நான் வச்சேன் அப்படின்னா இங்கே வந்து இதே மாதிரி ரெண்டு கல் வைக்கலாம், அந்த அளவுக்கு அது எடையை தாங்கக்கூடியதாக இருக்குது. இதன் மூலமாக இந்த கோலினுடைய அதிகபட்ச எடையை தாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது 2.8 கிலோகிராம் அல்லது 2 வீசை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த கோலை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த கோலை வச்சு அவங்களால 2.8 கிலோகிராம் எடை வரைக்கும் பொருட்களை நிறுத்தப்பட முடியும். ரொம்ப துல்லியமான அளவு கோல் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நூல் அளவு கூட பெறலை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு இந்த நூலை வச்சு எடை போட்டு பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப ஆச்சரியமாக பாருங்கள், எப்படி வந்து ஒரு பக்கம் வந்து தராசே இல்லாமல் கூட இந்த எடை அளவு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த எடை அளவு வந்து நானும் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப தோராயமான எடை அளவாக தான் இருக்கும், எந்த மக்கள் வந்து நம்பிக்கை அடிப்படையிலாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்பினேன். ஆனால் ஒரு சாதாரண ஒரு கம்பில் அளவுகோள்களை வந்து உருவாக்கி அதன் மூலமாக எடை வச்சு இவ்வளோ அழகாக வந்து ஒரு தராசை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போயும் கூட திருநெல்வேலி பகுதியில் நிறைய வீடுகளில் வந்து இந்த தூக்குங்கிற தராசு இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி யார்கிட்டையாவது இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் நம்ம வந்து பேட்டன்ட் வாங்கியிருந்தோம் அப்படின்னாலே இந்தியா இன்றைக்கி பணக்கார நாடாக இருக்கும், நம்ம அதை விட்டுட்டோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய மரபு சார்ந்த பொருட்கள் வந்து என்னுடைய சேகரிப்பில் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தராசை நான் விலை கொடுத்து வாங்கினேன். அந்த தராசு இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய எல்லா இடைக்கற்களையும் நான் விலை கொடுத்து தான் வாங்கினேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி இன்னும் நிறைய பொருட்கள் வந்து நான் வாங்க வேண்டிய பொருட்கள் பட்டியலையும் இருக்குது.
இந்த வீடியோவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்றத பொறுத்து அதையெல்லாம் பற்றி உங்க கூட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.